ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதில்ல. கொஞ்சம் பேர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா டீ குடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் காலையில வெறும் வயித்துலயே டீ குடிப்பாங்க. இந்த மாதிரி வெறும் வயித்துல டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி டீ குடிக்கிறதால எனர்ஜெட்டிக்கா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி வெறும் வயித்துல டீ குடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு? ஆனா வெறும் வயித்துல டீ காஃபி குடிக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. காலையில வெறும் வயித்துல டீ குடிக்கிறதால நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். எங்களுக்கு நிறைய வருஷமா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை சரி பண்றதுக்கும் ஒரு ஈஸியான டிப்ப இந்த வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையா தெரியும். இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா, ஸோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம இந்தியால டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா அதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் காலையில எந்திரிச்ச உடனே பெட் காஃபி, பெட் டீ குடிக்கிறாங்க. இதனால பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அதுலயும் குறிப்பா தண்ணி கூட குடிக்காம டைரக்டா டீ குடிக்கிறதால பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. இதனால ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பேருக்கு பசியே எடுக்காது, டீ குடிச்சா போதும் வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுறதால உங்களால சரியா சாப்பிட முடியாது. அதே மாதிரி வெறும் வயித்துல டீ காஃபி குடிக்கிறதால மெட்டபாலிசத்தையும் பாதிக்குது, ஜீரணமும் சரியா நடக்காது, நமக்கு எனர்ஜியும் கிடைக்காது. எனர்ஜி ஆகாததால நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாகுது, இது அதிக உடல் எடைக்கு காரணமா அமையுது. அதோட டீ காஃபியால நமக்கு டயபெட்டிக்ஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா டீ காஃபில அதிகமான சர்க்கரையை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம உடம்புல ஆசிட் ஆல்கலைன் பேலன்ஸ் ஆகாது, இதனால நெஞ்சரிச்சல், ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. சோ இது டயபெட்டிக்ஸ இன்னும் அதிகப்படுத்தும். எங்களுக்கு காலையில வெறும் வயித்துல டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாவே மாறி போயிருச்சு. அதை மாத்துறதுனா ரொம்ப கஷ்டம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். காலையில எந்திரிச்ச உடனே வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீ காஃபி குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா டீ காஃபியை குடிக்கிறதால அந்த அளவுக்கு பெரிய சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பாத்தீங்க இல்லையா, காலையில வெறும் வயித்துல டீ காஃபி எடுத்துக்கிறதால எத்தனை ஆரோக்கிய பிரச்சனைகள் வருதுன்னு இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா. சோ லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.